நேற்றுலேருந்து ஒரே கமெண்ட்டுங்க வில்லனில் ஐடி ரீஜனில் காணும் காணும்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருந்துச்சு வீடியோ ப்ரோ வீடியோ ப்ரோன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க நானும் நினச்சேன் நேற்று தான் நான் வந்து மனோஜ் கொஞ்சம் சண்டை போட்டு சோலோ தானே விளையாட போயிருந்தேன் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் வீடியோவில் இன்கேஸ் வந்து என்னை ஃபஸ்ட்டே சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க உன் நேமை வந்து நாங்கள் வந்து ரீஜனில் வைக்க போகிறோம் ப்ரோ அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க சரி இன்கேஸ் வந்து இப்போ ப்ராங்க் பண்ணுறாங்க போல் அங்கே வீடியோ போட்டு இங்கே வந்து கமெண்ட் பண்ண வச்சுட்டு நான் உள்ளே போயிட்டு ரீ என்னடா வில்லனில் ஐடி காணும் ரீஜனில் போய் செக் பண்ணும்போது என் பேர் இருக்கும் அப்படி ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ண போகிறாங்க நான் நினச்சேன் இதுதான் உண்மையாக நினச்சேன் ஆனால் கடைசியில் வந்து பார்த்தா பைபிள் ஐடியை ரீஜன்லேயே காணும் நீங்கள் சொன்ன மாரி தான் ரீஜன்லே காணும் அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் பைபிள் ஐடி பிளாக்லிஸ்ட்டில் வந்திருக்கு பாயிண்ட்ஸ்லாம் அப்படியே தான் இருக்குது பட்டு அதிகம் கில்ஸ் எடுக்கிறாங்க லாஸ்ட் வீடியோவிலே பார்த்துருப்பீங்க பதினேழு கில்லு பதினெட்டு கில்லு அப்படியெல்லாம் எடுத்தால் லிஸ்ட்டில் போகாமல் என்னை பண்ணுவாங்க எஸ்எஸ் கேவன் ப்ரோவே சொன்னார் ப்ரோ என் ஐடி வந்து லிஸ்ட் போனதுக்கு காரணம் அதிக கில்லு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தது பாட்டு மேட்சில் வந்து பத்து கிலோக்கு மேலே எடுக்கக்கூடும் எட்டு கிலுக்கு மேலே எடுக்காதீங்க எட்டு கில்லேயே வந்து போனா எடுங்க வின் வந்து அதிகமாக வந்து கண்டினியூவாக வைக்காதீங்க ஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணாதீங்க உடைச்சிடுங்க மூணு வின்னுக்கு அப்புறம் உடைச்சிடுங்க அப்படின்னுலாம் சொல்லிட்டு இருந்தார் அட்வைஸ் பண்ணார் அதனால தான் என் ஐடி வந்து பிளாக்லிஸ்ட்டில் போயிடுச்சு இப்போ என் ஐடி வந்து மூணு மாதம் கழித்து தான் வந்து ஒரு மாதம் தான் கழிச்சு வந்து நார்மலாக ஆயிடுச்சு கிராண்ட் மாஸ்டருக்கு நம்ம போனால் ஐடி கிராண்ட் மாஸ்டர் காமிக்குது இல்லைனா பிளாக்லிஸ்ட்டில் வந்து மாஸ்டரில் தான் ப்ரோ காமிச்சுட்டு இருந்ததுன்னு சொல்லி அவர் தெளிவாக சொன்னார் அட்வைஸும் பண்ணார் கேட்குறாங்களா யாராச்சும் மனோஜ் கில்லெல்லாம் ஓசிக்கில் எடுக்கிறான் நம்ம ஒன்று பண்ணால் அது பண்ண விட மாட்டான் இதுமாரி எல்லாம் பண்ணி பண்ணி ஐடியை வந்து கடைசியில் பிளாக்லிஸ்ட்டில் வந்த போது நான் போட்டாங்க என்ன வேறு பேத்தர்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து பைபிளாக வந்து பெரிய ஒரு ஆப்போ பண்ணிட்டான் மனோஜும் சரி குட்டியும் சரி நிறைய கில்ஸ் எடுக்கிறாங்க மனோஜ் கூட கொஞ்சம் கண்ட்ரோலாக ஆடிட்டு இருந்தான் கொஞ்ச நாளாக அதுக்கப்புறம் சே அதெல்லாம் வந்து உண்மை கிடையாதுன்னு சொல்லி அவங்க மாட்டை இஷ்டத்துக்கு வந்து பண்ண ஆடி இருக்காங்க போல் இப்படி ஆகிடுச்சு ஐடி இந்த கேமில் தான் நிறைய விஷயங்கள் லாஜிக்க இல்லாமல் இருக்குதுன்னு நினச்சா கேமில் பாயிண்ட் சேர்த்துறதுலேயும் லாஜிக் இல்லாமல் வந்து பண்ண இருக்குது அதுதான் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் கேடி ரேட் இருபது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வச்சுருந்து நீங்கள் மாஸ்டரில் கிராண்ட் மாஸ்டரில் இருந்தால் கூட உங்கள் ஐடி மாஸ்டரில் தான் வந்து பண்ணால் காமிக்கும் நீங்கள் இருபது கேடி ரேட்டுக்கு மேலே வந்து ரீஜன் டாப் ஒனுக்கு ஈக்குவலான பாயிண்ட் நீங்கள் வச்சுருந்தாலும் உங்களுக்கு மாஸ்டர் தான் காமிக்கும் அந்த எல்லாம் ஹீரோய்க்கு தான் காமிக்கும் கம்ம்க்கும் இது போல் பக் வந்து பார்த்தா அப்போலேருந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அதே போல் தான் இப்போ வந்து புதுசாக வந்து பார்த்தா எடுத்துகிட்டு வந்துருக்கிறது ஸ்டிக் அதிகமாக வந்து பார்த்தா வச்சுருந்தா லிஸ்ட்டில் வந்து பார்த்தா விடும் மாஸ்டரில் வந்து பின்னா கமிக்கும் நீங்கள் கிராண்ட் மாஸ்டர் ரீஜனில் இருந்துக்கிட்டு நிறைய ஸ்டிக் வந்து பின்னாடி அடிச்சிட்டே இருந்தால் உங்கள் ஐடியா வந்து இது போல் வந்து இப்போ பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து நிறைய கேடி கில்ஸ் வந்து பார்த்தா எடுத்தாலும் ரீஜனில் இருக்கவங்களுக்கு இந்தமாரி சோதனைலாம் வருதுன்னு நினைக்கிறேன் நிறைய ஸ்டிக் வச்சுருந்தா அவங்க ஐடியா வந்து பார்த்தா பிளாக்லிஸ்ட்டாக போடுறாங்க நிறைய வந்து ஸ்கில்ஸ் வந்து போய் எடுத்தா அவங்க ஐடியா வந்து இப்போனா பிளாக் லிஸ்ட்டில் வந்து போனால் போடுறாங்க ஐ திங்க் வந்து இப்போ செக் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இவங்க ஃபேராக வந்து போய் புஷ் பண்ணுறாங்களா இல்லை அன்ஃபேராக புஷ் பண்ணுறாங்களான்னு ஸோ எனக்கு ஒன்றுமே புரியல இவங்களோட மெத்தட் வந்து வேறு மாரி இருக்குது ஆனால் சிஎஸில் நிறைய பேர் வந்து பேனல் யூஸ் பண்ணுறாங்க மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க ஏதோ கண்டது கரம் வந்துறதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு நான் வந்து ரெண்டு மூணு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பிசி பிசி பிளேயர் கூட வந்து சிஎஸ் போனங்க அதில் ஒரு சம்பவம் நடந்தது அதுதான் மேட்ரிக்ஸு டப்பு டப்புன்னு ஏடபிள்யூமில் வந்து சுவிட்ச் பண்ணுறான் அசால்ட்டாக வந்து இப்போ அடுத்தடுத்த எனிமிக்கு வந்து இப்போனா ஸ்கோப் போகுது அது எப்படின்னு தெரியல ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து இப்போனா அக்யுரேசின்னு சொல்கிறாங்க அந்த மேட்ரிக்ஸில் வந்து பை பண்ணி வந்து இப்போ வாங்கியிருக்காங்க போல் நிறைய பேர் நிறைய யூடியூபர்ஸ் கூட அது யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வந்து அப்படினா கேள்விப்பட்டேன் நம்ம சைட்லேயா இல்லை வந்து இந்தியன் இந்தியாவில் நிறைய பேர் அது யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க அதை பற்றி எனக்கு வந்து பார்த்தா சரியாக தெரியல ஆனால் அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ் புஷ் பண்ணுறாங்க ரீஜன்லேயும் வந்து இருக்காங்க ஆனால் அதுக்கெல்லாம் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க மாட்டுறாங்க என்னங்க சார் உங்கள் கேமு பேசாமல் கரீனா ஃப்ரீ ஃபயர்னு இருக்கிறத மாற்றி மென்டல் ஃப்ரீ ஃபயர்னு வச்சுக்கோங்க ஏன்னா இங்கே எண்டர்டெயின்மெண்ட்டெல்லாம் கிடைக்க மாட்டேது மென்டல் ப்ரெஷர் தான் வந்து இப்போ நாங்கள் கிடைக்கிது ஸோ வித்தியாச வித்தியாசமாக நம்மளுக்கு மென்டல் ப்ரெஷர் வந்து இப்போ நாங்கள் நம்ம என்டர்டெயின்மெண்ட்க்கு தான் வந்து விளையாடுறோம் ஆனால் நம்மளுக்கு வந்து அப்படி ஒரு எரிச்சல் வந்துடுது இந்த கேம் வந்து அப்போதான் விளாட்னா அது அப்புறம் ஏன் ப்ரோ விளையாடுறேன்னு கேட்டிங்கன்னா என்ன பண்ணுறது இந்த கேமில் தான் நான் கண்டெண்ட்டும் வந்து எடுத்துகிட்டு யூடியூப்பில் போட்டிருக்கேன் வேற கேம் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணிங்க ட்ரை பண்ணோம் ட்ரை பண்ணலாம் சீக்கிரமாகவே வந்து நான் ட்ரை பண்ணலாம் பழைய பிளேயர்ஸ் எல்லாம் கேம் அன் இன்ஸ்டால் பண்ண போனதுக்கு காரணமே அப்டேட்டுன்னு பேரில் எதோ எடுத்துகிட்டு வந்து கேம் வந்து ஃப்ரீயாகவும் விளாட முடியல ஒரு ப்ரெஷர் வந்து போய் கொடுக்குதுன்னு தான் நிறைய பேர் வந்து கேமையும் அன் அன் இன்ஸ்டால் வந்து போனால் பண்ணிட்டு போயிட்டாங்க இப்போல்லாம் நிறைய பேர் கேம் வச்சுருந்தாலும் லாகின் வந்து இப்போனா ஒரு மா ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி இல்லை மூணு நாளைக்கு ஒரு வாட்டி அப்படின்னு லாகின் பண்ணுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா இதோட பெஸ்ட் கேம்ஸ் நிறையவே வந்துருச்சு நிறைய பேர் பப்ஜிக்கே வந்து மரம் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் யாரெல்லாம் ஃபயர் விளையாட்டு அதுக்கப்புறம் பப்ஜிக்கு போயிருப்பீங்கன்னு எனக்கு தெரியல ஸோ அப்படி யாராவது போயிருந்தால் கமெண்ட்ஸ்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம வீடியோஸ் வந்து கேம் விளையாடாதவங்களும் பார்த்துட்டு இருக்காங்க என்ன தான் ப்ரோ பண்ணிகிட்ருக்காங்க இவர் வந்து இன்னும் என்ன தான் இவர் ஃப்ரீ ஃபயரில் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க எங்கிட்டே சொல்லியிருக்காங்க ப்ரோ நான் கேம் எல்லாம் ப்ரோ ஆனால் அவன் வீடியோஸ் எல்லாம் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு நான் என்ன தான் கேமில் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏன் மூலமாக பார்த்துக்குறாங்கன்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் நிறைய ஆடியன்ஸ் வந்து கேம் அன்இன்ஸ்டால் இன்ஸ்டால் போனதுக்கு காரணமே இவங்க அப்டேட்டன் பேரில் நிறைய விஷயங்கள் எடுத்துகிட்டு வந்தது தான் அன்ஃபேராக நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த ட்ரோகன் எல்லாம் வேஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் தூக்கிடலாம் ஏன்னா ரெண்டு அடியில் வந்து போனால் அடிச்சுட்டு போயிடுறாங்க ஒரு இன்ட்ரஸ்டிங்கே இருக்க மாட்டேது நம்ம வேறு கண்ணில் ஆடலாம்னு நினச்சா இவங்க வந்து நம்மளும் ட்ரோகனில் கடைசியில் நான் இப்போ வந்து போனால் எல்லாேருமே வந்து ட்ரோகன் வச்சுக்கிட்டு பஃ பஃ பஃபுன்னு சொல்லிட்டு போனால் அடிச்சுட்டு இருக்கிறது தான் வந்து போனால் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ வேறு ட்ராப்பில் அங்க இங்கேன்னு வந்து ட்ரோகன் அதுலேயும் ட்ரோகன் தான் கிடைக்கிது வெறுப்பேற்றுறாங்களே நம்மள வெறுப்பேற்றுறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து வேணாங்கறீங்க நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்துகிட்டு வரான் ஸோ சீக்கிரமாகவே நம்ம லேப்டாப்பும் வாங்கிடலாம் என்கிட்ட அம் அமௌண்ட் இல்லைங்க அவ்வளோ அமௌண்ட் எழுபதாயிரரூவா கிட்டலாம் வந்து லேப்டாப் வந்து வாங்கினோன்னா ரொம்ப கஷ்டம் ஏன்னா நல்ல லேப்டாப்பாக வாங்கணும் கிராஃபிக்ஸ் கார்டு வச்சுக்கணும் யூடியூப்லேருந்து ஏதாவது அமௌண்ட் வரும்னு நினைக்கிறேன் இந்த மாதம் வரும்னு நினைக்கிறேன் ஒரு பத்தாயிரூபாச்சும் வரும் ஸோ அதை வந்து சேவிங்ஸ் பண்ணலாம் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கப்புறம் வந்து எப்போ வந்து யூடியூப்பில் எடுக்க போகிறோம் தெரியல இப்போலாம் வியூஸ் வந்து கம்மியாக போகிறதுல நம்மளுக்கு ஃபஸ்ட்டெல்லாம் வந்து ஒரு லட்சம் வியூஸ் எல்லாம் போகும் அப்போல்லாம் நிறைய அமௌண்ட் வந்துட்டு இருந்தது ஆனால் எனக்கு ப்ராப்ளமும் அதிகமாக இருந்துச்சு இப்போ ஓரளவுக்கு ப்ராப்ளம் கம்மியாக இருக்குது பட் அமௌண்ட் இல்லை வியூஸ் இல்லை ஸோ கண்டிப்பாக நம்ம அதர் கேம்ஸ்க்கு தான் போய் ஆகணும் ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து கண்டென்ட்ஸ் நான் வந்து மேக் பண்ண ரெடி எடிட்டரும் நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குணா வந்து இப்போ தான் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்கான் நீ எல்லாமே பண்ணிட்டு வாடா நம்ம வந்து செம்ம ஃபன்னாக வந்துப்போனால் பண்ணலாம் நிறைய கேம்ஸ் வந்து போனால் பண்ணலாம் ஸ்டோரி கேம்ஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்கான் ஆனால் தான் பண்ண போகிறேன்னு தெரியல இப்படி சொல்லி சொல்லியே வந்து போனால் வருஷங்கள் மட்டும்தான் போயிட்டுருக்கு ஆனால் எனக்கும் கனவுகள் நிறையவே இருக்குது ஸோ பிசியில் வந்து செம்மையாக வந்து ரூம் ரெடி பண்ணோம் நான் ரூம் எல்லாம் ரெடி பண்ணியிருப்பேன் பட் பிசி வந்து போனால் இல்லாத காரணத்தினால வந்து என்னால் அந்த ஸ்டெப்பை எடுத்து வைக்க முடியல உங்களுக்கு தெரியும் நிறைய பேருக்கு நான் சேனல் சேல் பண்ணிட்டேன் அப்புறம் ஊருக்கு வந்துட்டேன் ஃபாரின் போன்ட்டேன் போல் வந்து சில விஷயங்கள் நம்ம லைஃப்பில் வந்து அப்படியே திருப்பும் முனையாக வந்து எங்கேருந்து ஆரம்பிச்சோம் அங்கேருந்தே வந்து ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிற மாரி ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஃபார்ட்டி கே சப்ஸ்கிரைபரை நோக்கி போய்ட்டுருக்கோம் ஃபோர் லேக்ஸ் எங்கேருந்து இருக்குது பத்து மடங்கு பத்து மடங்கு எப்படி சொல்கிறது பத்து மடங்கு என்னடா சொல்கிறது ஐயோ வர மாட்டேது இதோட பத்து மடங்கு நம்ம ஃபஸ்ட்டு வச்சுருந்தோம் இப்போ அதில் ஒரு பங்காக ஃபார்ட்டிக்கே வந்து போனால் அடிச்சிருக்கோம் இதுதான் சொல்ல வந்தேன் ஸோ ஃபார்ட்டிக்கே ஃபேமிலியாக வந்து பார்த்தா நான் மாறி இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருமே நம்ம சப்போர்ட் பண்ணதுக்கு ஸோ ஐடியா எப்போ வரும்னு தெரியல ஸோ இதுதான் நான் சொல்லணுன்னு பேசணுன்னு நினச்சி இந்த வார்த்தைகள் ஸோ நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம் நல்ல ஒரு கேம் ப்ளேவோட தரமான ஒரு டிப்ஸோட நான் வந்து வருவேன்னு நினைக்கிறேன் ஸோ இல்லைனா ஏதாச்சும் ஒரு சேலஞ்ச் பண்ணலான்னு இருக்கிறேன் ஏதாச்சும் புதுசாக ஏதாச்சும் சேலஞ்ச் பண்ணணுன்னா சொல்லுங்கள் பண்ணலாம் இல்லைனா சோலேசர் ஸ்காட்டில் வந்து நம்ம சைட் சேலஞ்சு அப்படிங்கும் போல் பண்ணலாமா ஆனால் கஷ்டமாக இருக்குமே நான் வேறு பத்தாயிரம் பாயிண்ட்டு சோலோவில் போனாவே வெறி வெறு வெளு வெளுன்னு வெளுக்கிறாங்க ஆனால் ஸ்கோடை போனாங்க என்ன ஆக போகுதுன்னு தெரியல போனால் தான் தெரியும் ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம் லவ்யூ டேக்கர் ஏதாச்சும் புதுசாக வந்து சேலஞ்சு இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கேஸ்